ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான கான்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்டாக நம்ம வின் பண்ணுறதுக்கு வின் பண்ண ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும் இல்லைனா ஏன் இந்த மாதிரி வின்னிங் வந்து சான்ஸ் இல்லை இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயம் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இது ரிலேட்டடாக ஏன் வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லிவிட்டு ஸோ எப்படி இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப நல்லா போது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க ஸோ வாங்க இப்போ இந்த கண்டெண்ட்டை பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம என்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கணுங்க ஸோ இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கம்பேர் பண்ணிடலாம் என்னென்னா ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இப்போ இந்த வீடியோ இருக்க எல்லோருமே ஈக்குவிட்டிலையும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துருப்பீங்க கரெக்ட்டுங்களா நல்லா உண்மையாகவே சொல்கிறேன் நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அது கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கும் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவிட்டி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறோம் எவ்வளோ டைமிங் கொடுக்குறோம் ஸோ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுது ஓகேங்களா ஒரு வெற்றிக்கு இதே ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லும் போது இங்கே கதையே வேறேன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு சதவீதம் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து வால்டாலிட்டிக்கு உட்படுது ஓகேங்களா ஆனால் இதே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி உட்படாது கரெக்ட்டுங்களா ஸோ ஏன்னா அது கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெஜ்ஜிங் டூல் அப்படின்றதுனால இதில் இவ்வளோ வால்டலிட்டி இருக்க தான் செய்யும் அதில் மாதிரி இதில் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் தான் இந்த ஒரு கான்ட்ராக்டே இருக்கும் ஒரு வாரத்துக்கு இருக்கு ஒரு மாதத்துக்கு இருக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குன்னு சொல்லிவிட்டு கான்ட்ராக்ட் வரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும் இதே ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா டவுன் ஆனாலும் நம்ம வச்சுருக்கலாம் கண்டிப்பாக ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏறிடும் அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்போது இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவிட்டி போயிட்டுன்னா அங்கே ஒரு செட்டப் இருக்குது இங்கே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ட்ரேடை மாற்றிக்கிட்டே இருக்கிறோங்க எங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃப்ரீக்வண்ட்டாக நம்ம ட்ரேடை மாற்றுறோம் அந்த ஒன்று தான் வந்து நமக்கு இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டியை கம்மி பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்த ப்ராபபிலிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டாஸ் ஒரு ஒரு டாஸை வந்து நம்ம சுண்டி விடுறோம் அப்படி எடுத்துக்கலாம் அதில் நூறு தடவை சுண்டி விட்டுருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு அதில் எழுபது தடவை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ச் விழுந்திருக்கு அண்டு முப்பது தடவை வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் விழுந்திருக்கு ஓகேங்களா இப்போது நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன் நூற்றி ஒன்றாவது தடவை அது எட்டாக விழுமா இல்லை டைலாக விழுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கம்ப்ளீட்டாக பார்க்குற எல்லோருமே நீங்கள் எட்டு தான் சொல்லுவீங்க ஏன்னா ப்ராபபிலிட்டி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நம்மளுடைய பயாஸ் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து தப்பு கிடையாது பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி ஒன்லி கரெக்ட்டுங்களா எந்த ட்ரேடில் எட்டு விழும் டைல் விழும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அதுதாங்க ட்ரேடிங்கு ஏன் நூற்றி ஒன்று ட்ரேடு வந்து டைலாக விழலாம் ஏன் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பது வரையும் வந்து பார்த்திங்கன்னா டைலாக விழலாம் கரெக்டுங்களா ஏன்னா முப்பது தடவை இதுக்கு முன்னாடி டயல் விழுந்திருக்கு ஸோ இந்த தடையை நூறு முப்பது தடவை டயல் விழுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த சான்ஸ் தான் ப்ராபபிலிட்டி அப்போது எங்கள் அடுத்து வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது கரெக்டுங்களா அந்த ப்ராபபிலிட்டி இல்லைன்னா ஃபாஸ்ட்டு ரிசல்ட்டை வச்சு நெக்ஸ்ட் ட்ரேடாக நம்ம ப்ராஃபிட்டும் இருக்குமா லாஸும் இருக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாதுங்க இதனால தாங்க நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முத முப்பது ட்ரேடு டைலாக விழுந்துருச்சு பட் நம்ம எட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா முப்பது ட்ரேடுமே நம்ம தோத்துட்டோம் கரெக்டுங்களா உதாரணத்துக்கு அடுத்து வர எழுபது ட்ரேடுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா முப்பது தடவை டைல் விழுந்துருச்சு அப்போ என்ன நடக்கும் எழுபது தடவை எட்டு மட்டும்தான் விழும் அப்போது நீங்கள் தைரியமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து அதிகரிச்சுக்கலாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போது இதில் என்ன முக்கியம் முப்பது ட்ரேடு நீங்கள் எடுத்து லாஸ் பண்ணாலும் உங்கள் கிட்ட கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் முப்பத்தி ஓராவது தட ட்ரேடில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்போ இங்கே என்ன முக்கியம் உங்கள் பார்ட்டிசிபேஷன் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக கேபிட்டல் இருக்கணும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இந்த முப்பது தடையும் ட்ரேடில் நான் வேறு எந்த மாதிரியானலாம் ரிஸ்க் வைக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தெரியணும் ஸோ எந்தளவு ரிஸ்க் வச்சால் என்னோடய பார்ட்டிசிபேஷன் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணணும் நான் கொண்டு இருக்கேன் என்னோட ஒரு கேபிட்டல் அப்படின்னா இந்த கேபிட்டலில் நான் உதாரணத்துக்கு தான் முப்பது தடவை முதல் முப்பது தடையும் லாஸ் ஆகும்னு சொன்னேன் அது அப்படி நடக்காது நான் இந்த பார்ட்டிசிபேஷனுக்காக ஒரு உதாரணம் சொன்னேன் அப்போது நம்ம கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்தால் வின் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி வந்து நம்மளுடைய வின்னிங்கை வந்து நம்ம அதிகரிச்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய ரிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும் அந்த ரிஸ்க்கு மேலே போச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடணும் ஏன் எக்ஸிட் ஆகணும் நமக்கு இன்னொரு ட்ரேட் இருக்குது இந்த டாஸ் போடுற மாதிரி நம்ம இன்னொரு ஒரு மேட்சில் கலந்துக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிற ட்ரேடை அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அது நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்த ட்ரேடில் வரும்போது கண்டிப்பாக அங்கே நமக்கு வின்னிங்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகுது ஏன்னா பிகாஸ் இட்ஸ் நியூ ட்ரேடு நியூ ப்ராபபிலிட்டி நியூ விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அங்கே நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் இதுக்கு நடுவில் நான் சொன்ன ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறதுனால தான் நமக்கு ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஒன்று நம்ம வின் ஆகலை இல்லைன்னா லூஸ் ஆகலாம் ஸோ அதனால நமக்கு இங்கே ப்ராபபிலிட்டி கம்மி ஆகுது அதனால் நம்ம கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுக்க கஷ்டப்படுறோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போது இதுக்கு நம்ம என்ன மாதிரியெல்லாம் வின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் சான்ஸ் எடுக்கலாம் இது நம்ம புரிஞ்சிக்கணும் கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஸ்க் என்ன முதலே வந்து பார்த்திங்கனா ரிஸ்க் எடுத்து வச்சிருங்க ஓகே ஒரு ட்ரேடாக ஒரு ட்ரேடுக்கு என்னால் வந்து அப்படின்னா ஒரு ஒரு பர்சன்ட் அளவு போ கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன்ட் எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் அந்த ஒரு பர்சன்ட் நீங்கள் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்தால் மட்டும்தான் அந்த ட்ரேட் உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு செல்ஃபாக கிடைக்கும் ஸோ ரிஸ்க்கு ரொம்ப முக்கியம் என்ன நம்ம ட்ரேடு எடுத்தாலும் ஓகேங்களா ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக அந்த ட்ரேடில் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராபபிலிட்டியை உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுறதை விட ரொம்ப தூரமாக போடலாம் இல்லைனா மல்டிப்புளாக போடலாம் மல்டிப்புலாம் என்ன தெரியுங்களா ரொம்ப டிபோடிஎம்ல கொஞ்சம் கேஷாக போய் செல் பண்ணி பார்க் பண்ணிவிட்டு ஏன் அங்கேயே நீங்கள் ஸ்ப்ரெட்ஸும் கூட போடுங்க தப்பு கிடையாது ரொம்ப தூரமாக மார்க்கெட் எங்கே வராதோ அது பார்க்கறதுக்கு சின்ன மணியாக இருந்தாலுமே சின்ன மணியாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டியாக தான் கொடுக்கும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இந்த கன்சிஸ்டன்ட் வின்னிங் நீங்களும் ஆகணும் அப்படின்னா சிம்பிளான ஒரே விஷயம் நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ட்ரேட் எடுத்து பத்து ரூபா ப்ராஃபிட் இல்லை க்ரீனில் அது ஒரு ரூபா கூட இருக்கட்டும் ஒரு ரூபா வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ப்ரோக்கரேஜ்லாம் தாண்டி ஓகேங்களா ஒரு ஐம்பது ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு வைங்களா அதை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க அந்த அக்கௌண்ட்டையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட் பண்ணி ஒரு மாதம் விட்டுருங்க உங்கள் பிஎண்டில் போய் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து க்ரீனில் இருக்கும் க்ரீனில் இருக்கும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செபி சொல்கிற அந்த தொண்ணூறு பர்சன்ட் லாஸை தவிர்த்து பத்து பேர் இருக்க ப்ராஃபிட்லேயும் உங்களோட ப்ராஃபிட்டும் வந்துடும் நீங்களும் ப்ராஃபிட் எடுத்த மாதிரி ஆகிடுவீங்க அப்போது இங்கே ப்ராஃபிட் வந்து இட் டசன்ட் மேட்டர் ஓகேங்களா பணம் எவ்வளோ நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க அது வந்து ப்ராப்ளம் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க வின் அப்படின்னா உங்களுடைய பிஎன்எல் க்ரீனில் இருந்தாலே யூஆர் இந்த வின்னர் ஓகேங்களா அப்போ நம்ம அதுக்கேற்ற ஸ்டெப்ஸாக தான் எடுக்கணும் அப்போ தூரத்தில் நீங்கள் க்ரெடிட் ஸ்பெட்ஸை கூட எடுக்கலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு லாட்டு ஸோ ஒன்று ரெண்டு லாட்டை நம்ம வந்து ஸ்ட்ராங்லோ ஸ்ட்ராடலோ நீங்கள் கிட்டக்க என்ன போகிறீங்க லேடரோ ரேஷியோவோ வாட் எவர் நீங்கள் என்ன போகிறீங்களோ போட்டுக்கோங்க தூரத்தில் உங்களோடய உங்களுடைய வின்னிங்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஓடிஎம் செல்லிங் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஒரு வின் பாதைக்கு கொண்டு போகலாம் ஸோ பையர் அப்போ என்ன பண்ணலாம் பையர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே நீங்கள் அதுக்காக மெனக்கெடணும் ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்து ஸோ எது வந்து மோர் ரேபிளாக இருக்கோ அந்த மாதிரியான ட்ரேட்ஸை மட்டும் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கேற்ற மாதிரி பழக்கப்படுத்திக்குங்க ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்ட் வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அடங்கியிருக்கும் அப்படின்னா ப்ராபபிலிட்டியும் தாண்டி நம்மளோட எமோஷனும் இதில் அடங்கியிருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி அன்றைக்கி க்ளியரான ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் நம்மளை வேறு மாதிரி ஆக்கி விட்டுரும் கம்ப்ளீட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஈக்குவிட்டி நம்ம ட்ரேடிங் பண்ணுறத தவிர்த்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு கூடவே வால்ட்டலிட்டி அதை சொல்லவே தேவையில்லை நம்மளை ஒரு வழிபடுத்திடும்ன்றதுனால இந்த கன்சிஸ்டன்ட் வினிங் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஈஸியாகக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறம்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய்ஹிந்த்